நன்றி வணக்கம் நன்றி நன்றி ராமச்சந்திரன் தொடர்ந்து நீலகிரி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் பாமு முபாரக் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த கழகத் தலைவர் அவர்களுக்கு முதல் வணக்கம் ஒரு அற்புதமான அறிவிப்பை இந்த 2021 தேர்தலுக்காக நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் தலைப்பே தமிழகம் மீட்போம் இதை படித்த அல்லது கேள்விப்பட்ட பத்திரிகையில் படித்த பொதுமக்களே கூட உங்களுடைய தலைவர் மிக சரியாக நேரத்தில் ஒரு அற்புதமான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் தமிழகம் மீட்போம் என்பது அடிமைகளிடத்தில் ஆட்சி இருக்கிறது மக்களுடைய எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்கிறது அதை ஒட்டுமொத்தமாக கூட்டி தமிழகம் மீட்போம் என்று சொல்லியிருக்கிறார் அதை நிறைவேற்றுவோம் என்று நாங்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத் தொண்டர்களில் பொதுமக்களே பேசுகிற நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்களும் முன்னிலை வகிக்கிறார் என்கிற ஒரு செய்தியை நீங்கள் சொன்னவுடன் மிகவும் சந்தோஷம் ஏனென்றால் நேற்று வேலூரில் அவர் பேசியதையும் நான் இரவு அதை திரும்ப போட்டு கேட்டேன் அதே மாதிரி தலைவர் அவர்கள் பொதுச்செயலாளருடைய வரலாறுகளை கூறியதையும் நாங்கள் கேட்டோம் எவ்வளவு பெரிய நட்பும் உறவும் ஒரு மகிழ்ச்சியும் ஒவ்வொரு தொண்டருக்கும் தலைவர் பொதுச்செயலாளரை பற்றி பேசியதிலிருந்து என்னை போன்ற தொண்டர்களாலே உணர முடிந்தது நீங்கள் இந்த தேதி எனக்கு கொடுத்தது எங்களுக்கு கொடுத்தது நீலகிரி மாவட்டத்துடைய கழகத் தோழர்கள் அனைவரின் சார்பிலும் முதலில் நன்றி தெரிவிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய துணை பொதுச்செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் துணை பொதுச்செயலாளராகி முதன் முதலாக இன்றைக்கு இந்த மாவட்டத்துக்கு வந்தார் நேற்றைக்கு அவர் மாவட்ட கழக அலுவலகத்திலே அவருக்கு வரவேற்பு கொடுத்து கொடியேற்றி விட்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வந்திருக்கிறார் அதே போல எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் தேர்தல் பணி செயலாளர் ராமச்சந்திரன் குடிலூர் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் அருமைக்குரிய சகோதரர் திராவிடமணி மற்றும் மாநில மாவட்ட கழகத்திலே பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள் தலைமை கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற அணிகளினுடைய அமைப்பாளர்கள் மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு மாவட்ட கழகத்துக்கு உறுதுணையாக இருந்த நகர ஒன்றிய செயலாளர்கள் இந்த பொற்குழி வழங்குகிற இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு பேருக்கு நலத்திட்ட உதவிகளும் சேர்ந்து வழங்குகிறோம் பொற்குழியும் வழங்குகிறோம் என்றால் அதற்கு இந்த நகர ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகள் தான் மிக முக்கியம் அவர்கள் ஆற்றிய பணி என்னாலே கொஞ்சம் கூட மதிப்பு குறைத்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒருவரை கூட சொல்ல முடியாத அளவுக்கு உழைத்து இதை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அதே போல மாவட்ட கழக துணை செயலாளர்கள் தலைவர் பொருளாளர் போன்ற நிர்வாகிகள் எல்லோரும் ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நிகழ்ச்சியில் நம்முடைய தலைவர் அவர்கள் மிக சிறப்பான உரை நிகழ்த்தவிருக்கிறார் பொதுச்செயலாளர் துணை பொதுச்செயலாளர் உரையேற்றிருக்கிறது ஆகவே நான் அதிக நேரம் பேசலை ஒரு சின்ன 2-3 நிமிடம் நான் தலைவருடைய செய்தி சொல்லதை நிச்சயமாக இங்கே சொல்லணும் ஏன்னா நேற்றைக்கு வேலூரில் அந்த நிகழ்ச்சி நடந்த பொழுது தலைவர் அவர்கள் எனக்கு பழைய இடைத்தேர்தல் ஞாபகம் வந்தது ஏனென்றால் போன வருஷம் இடைத்தேர்தல் நடந்து ஓட்டு எண்ணிக்கை நடந்தனால்தான் இழுபறியாக இருந்தது திமுகவா அதிமுகவா என்று சொல்லி இழுபறியாக இருந்த நேரத்தில் எனக்கெல்லாம் கொஞ்சம் கவலை அங்கிருந்து இவ்வளோ உழைச்சமே இப்படி இருக்கேன் நிலைமைன்னு சொல்லிட்டு நான் வீட்டிலிருந்து கிளம்பி மழை சரிவு ஏற்பட்டு ஒரு இடத்துல 2 பேர் புதைந்து விட்டார்கள் என்று சொன்னோன்னா அந்த நடுவட்டம் பகுதிக்கு போய் நிற்கிறேன் அந்த இடத்திற்கு
என்னுடைய வீட்டில் இருந்து ஃபோன் வருது, தலைவர் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு கிடைக்க மாட்டேங்குதுன்னு. நான் கொஞ்சம் தள்ளி போய் நின்று உங்கள்கிட்ட பேசினேன். அப்போ நீங்கள் சொன்னீங்க ஏதாவது செய்தி சொல்ல போகிறீங்கன்னு நினச்சப்போ நீங்கள் என்னிடத்தில் சொல்லிய வார்த்தை, என்ன முபாரக், நீலகிரியில் ரொம்ப மழை சரிவாமே, நிறையா பேர் இறந்து போயிட்டாங்களாமே, எப்படி எப்படி ஆச்சு என்னன்னு சொல்லி விசாரிக்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த கட்சியினுடைய மிக முக்கியமான தேர்தல் களத்தினுடைய முடிவுகள் வந்துட்டுருக்கு. நம்ம கம்மியாக இருக்கோம் ஜாஸ்தியாக இருக்கோங்கிறத பற்றி கவலைப்படலை, இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்து எங்களிடத்தில் பேசினீர்கள். அதை நான் இங்கே சொல்லாமல் இருக்க முடியாது. நான் உடனே சொன்னேன், ஆமாம் தலைவர் இந்த மாதிரி அந்த இடத்துல தான் நிற்கிறேன்னு. உடனே அங்கிருந்தே வீடியோ அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு அனுப்பி வைத்தேன். உடனே நீங்கள் சொன்னீங்க முபாரக் வேலூரில் நம்ம ஜெயிச்சிட்டோம். நீங்கள் ஒரு கவலையில் இருந்ததெல்லாம் போய் வேலூரில் ஜெயிச்சிட்டோமா தலைவர் தலைவர்னு அப்போ சொன்னீங்க. நீங்கள் வாணியம்பாடியில் நமக்கு நிறையா தூக்கி விட்டுடுச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம் என்கிற சந்தோஷத்தை நான் பகிர்ந்துக்கிறேன்னு அப்போ நான் சொன்னேன் உங்கள் இடத்தில். தலைவர் இவ்வளோ பிஸிலையும் இந்த மாவட்டத்தை பற்றி கேட்டீங்களேன்னு அதே மாதிரி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இடத்துல பேசினார். நீங்கள் உடனே என்னிடத்தில் சொன்ன வார்த்தை, சரி முபாரக் நாளைக்கு நான் வந்துடட்டுமா, நீங்கள் நான் கூட கூப்பிடல, தலைவர் வாங்கன்னு கூட சொல்லலை. ஆனால் இந்த மாவட்டத்தில் மக்கள் பாதிச்சிட்டாங்கன்னு வரட்டுமான்னு கேட்டீங்க பார், அதுதான் தலைவர் மக்கள் மீது அன்பு வைத்திருக்கிற தலைவர் என்பதை இதன் மூலம் எல்லாம் இது நடந்த நிகழ்ச்சி வந்து சும்மா போகலை. உடலூரில் சேரம்பாடியில் கேரளாவினுடைய கடைசி இடம் வரைக்கும் ஒவ்வொரு வீதியாக வந்தீங்க, எங்கெங்கெல்லாம் பாதிச்சிருக்கு வந்தீங்க, இறந்து போனவர்கள் வீட்டுக்கெல்லாம் நம்ம போய் அவங்கள போய் நிர்வாகிகளோடு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரோடு எல்லாரும் போய் பார்த்து ஒவ்வொரு வீட்டுக்கு 1,00,000 ரூபா கட்சியினுடைய அரசாங்கம் வரலை, எடப்பாடி என்னான்னு கேட்கலை, எந்த அமைச்சரும் இங்கே வரலை, யாரும் அறிக்கை உள்ள கலெக்டர் போகிறதுக்கு முன்னால் நம்முடைய தளபதி நீங்கள் போய் நின்னது தான் இந்த மக்கள் மறக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னால் 2009 இதே மாதிரி ஒரு புயல், நீங்கள் துணை முதலமைச்சர், அப்போ வந்து நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு ராஜா அவர்கள் தலைவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது 50 பேர் செத்து போனாங்க. ஹெலிகாப்டர் கொடுத்து ராஜாவை நீங்கள் நீலகிரிக்கு போங்கன்னு அனுப்பிச்சிங்க, அவர்கிட்ட 2 ஹவருக்கு ஒருக்கா நீங்கள் பேசுவீங்க, பக்கத்தில் நாங்களே இருந்தோம், என்னாச்சு எப்படி ஆச்சு, சேஃப் பண்ணியாச்சா, ரூட்டு கிளியர் பண்ணியாச்சா, போக்குவரத்து துவங்கியாச்சா, மரத்தில் அடியில், இதெல்லாம் வந்து ஒரு துணை முதலமைச்சர் நீங்கள் ஃபோன் பண்ணிகிட்ருக்கிறதையும் அதே மாதிரி நம்ம தலைவர் ஃபோன் பண்ணிகிட்ருந்ததையும் நம்ம பார்த்தோம். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாவட்டத்துக்கு நீங்கள் தேர்தல் சுற்றுப்பிரயாணத்துக்கு இந்த கொரோனா காலத்தில் வருவீங்களா வரலையான்னு தெரியல, வருவதற்கு வாய்ப்பு இருந்தால் எங்கள் மாவட்டத்துக்கு தான் முதல் வரணும். இந்த 24ஆம் தேதி ஆகஸ்ட் 24 தலைவருடைய சிலையை நீங்கள் திறந்து வைத்து எங்களுக்கெல்லாம் சிறப்பு சேர்த்தீங்க, ரொம்பவும் கௌரவப்படுத்தினீங்க, மரியாதைப்படுத்தினீங்க, எங்கள் தலைவர் சிலையை நாங்கள் திறந்து வைக்கிற அன்பை பெற்றோம். உங்களுக்கும் இந்த மாவட்டத்துக்கும் தொடர்புங்கிறது சாதாரணமானதல்ல. இங்கே நான் இருக்கேன், இங்கே இந்த லைனில் ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இளைஞரணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர் தான், மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், மாவட்ட பொருளாளர், மாவட்ட துணை செயலாளர்கள் எல்லாரும் செயற்குழு உறுப்பினர்கள் தான், 1-2 பேர் இல்லாமல் இருக்கலாம். ஆக உங்களோடு சேர்ந்து உழைக்கிற தொண்டர்கள் இந்த மாவட்டத்தில் நிரம்பி இருக்கிறோங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நான் நிறையா பேசலை, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் என்னுடைய இந்த உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். எனக்கே கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு. 2018 ஆகஸ்ட் 7 நம்ம எல்லாரும் கண்கலங்கி கதறிய ஒரு கவலையான நாள், நம்ம எல்லாத்தையும் தலை நிமிர்ந்து நிற்க வைத்த ஒரு அற்புத தலைவன், திராவிடம் என்று போராடி கொண்டிருக்கிறோம், அகில இந்திய அளவும் திமுகவினுடைய தலைவர் தளபதி MK ஸ்டாலினை பார்த்து அஞ்சி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியினர் ஆடி போயிருக்கிறார்கள் என்று சொன்னால், தலைவருடைய லட்சியத்தை அப்படியே பாதம் தவறாமல் அடிபிடித்து வருகிற தலைவர் நீங்கள் கதறியது, அது மறக்க முடியுமா? தலைவர் வந்து
இறந்து போயிட்டார், நம்மை விட்டு பிரிந்து விட்டார். இறந்து போயிட்டார்னு சொல்ல முடியாது, பிரிந்து விட்டார்ன்னு சொல்ல முடியாது. அதான் உங்களை எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டார். அந்த தலைவர் அவர் விரும்பியபடி அண்ணாக்கு பக்கத்தில் அடக்க மாட்டோம், நம்முடைய ஆசான் அண்ணா அவர்களுடைய அருகில் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய கௌரவத்தை எல்லாம் கூட பார்க்கல. உங்களுடைய தலைவர் என்கிற அந்த தளபதியினுடைய அந்தஸ்தை கூட பார்க்கல. அந்த முதலமைச்சர் எடப்பாடி வீட்டுக்கே போனீங்க, குடும்பத்தோடு போனீர்கள். அவருடைய கடைசி ஆசை இந்த திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றுக்காக வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய கண் இமை மூடும் வரையில் உழைச்ச தலைவர், அவருக்காக நீங்கள் தயவுசெய்து இதில் குறுக்கணிக்கக்கூடாது. அவரை அடக்கம் செய்வதற்கு, தலைவர் காலடியில் அடக்கம் செய்வதற்கு நீங்கள் அனுமதி தரணும்னு நீங்கள் கேட்டீங்க, பார்க்கலாம் போன்னு அனுப்பிச்சு. இந்த நாட்டினுடைய பிரதமர் காலையில் 8ஆம் தேதி காலையில் தலைவர் ராஜாஜி ஹாலில் அவருடைய உடல் வச்சிருக்கிற இடத்துல நாங்கள்லாம் உட்கார்ந்துருக்கோம். அங்கே வந்தார், பார்த்துட்டு போகிறப்ப அப்படியே முதுகு தட்டிட்டு போனார். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் கூட எல்லாரும் சோக முகத்தோடு உட்கார்ந்துருந்தோம். கவலை, தலைவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாருங்கிறது ஒரு கவலை, அவருடைய கடைசி ஆசையை எண்ணத்தை நிறைவேற்ற முடியவில்லையேங்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கும் பொழுது சட்ட போராட்டத்தை கையில் எடுத்து சிறந்த வாதங்களை சட்டமன்றத்தில் வைத்து நீங்கள் அப்பப்போ ஆலோசனைகள் கூறி நீதிபதிகள் ஒரு அற்புதமான தீர்ப்பை தந்து நம்முடைய தலைவரை அண்ணாவினுடைய சமாதிக்கு பக்கத்திலே காலடியிலே அடக்கம் செய்வதற்கான அனுமதி வந்துவிட்டது என்கிற தகவல் கிடைத்தவுடன் நீங்கள் கதறினீர்களே, ஒரு கதர் அழுதீர்களே, எல்லா தோழர்களும் அப்படியே ஒரு நம்முடைய தலைவருடைய உடல் அங்கே வச்சிருக்கிற நேரத்தில் நாங்கள்லாம் எப்படி இருந்தோம்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களை பார்க்குறப்போ அதுக்காகவே கதறினோம் கதறினோம். கடைசியில் என் 3 நாள் பொறுத்து உங்களை வந்து பார்த்தேன். பார்க்கும்போது சொன்னேன், தலைவர் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கண்ணீர் சிந்தினுமோ எல்லா கண்ணீரையும் நீங்கள் சிந்தி முடிச்சிட்டீங்க, இனிமேல் உங்களுடைய கண்ணீரிலிருந்து நீரே வராது, அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களுடைய கண்ணீரும் இனிமேல் வராமல் பாதுகாக்கிற பொறுப்புக்கு நீங்கள் வருவீர்கள், தலைவர் வழி நடப்போம் என்று சொல்லிவிட்டு வந்தேன். அதை இப்பவும் பதிவு செய்கிறேன். 2021 தேர்தல் நேரத்தில் தலைவர் நீங்கள் இதை எல்லா தொண்டர்களுக்கும் சொல்லுங்கள். அதே மாதிரி எல்லா தொண்டர்களையும் நான் கேட்டுக்கொள்வது, இதை ஒன்று மனசில் வச்சால திமுக 234 தொகுதிகளிலும் தொண்டர்களின் உழைப்பால் வெற்றி பெறும் என்பதை தெரிவித்து என்னுடைய அருமைக்குரிய தலைவருக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.